தம்பி மணிகண்டன் இறப்பு நமக்கெல்லாம் ஒரு பாடம். தஞ்சை தொடங்கி நெல்லை வரை உள்ள ஒரு பெரும்பான்மை சமூகத்தை ஆளும் அரசு முட்டாளாக்கிவிட்டனர். அதற்கெல்லாம் காரணமும் நம்மை நாமே தான். நாம் எந்த கட்சியில் பயணித்தாலும் சமுதாயத்துக்கு எதிராக அநீதி நடக்கும் போது கட்சியை மறந்து குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் நம் இனத்தில் 80% பேர் அப்படி செய்வதில்லை. நாம் இப்படி ஓரளவு முக்குளத்தராக இருக்கும் போதே நம்மை ஆளும் அரசுகள் மதிப்பதில்லை. இதில் சில முட்டாள்கள் உட்பிரிவுகள் பார்த்து இன்னும் நம்மை தனிமைப்படுத்த முயற்சிக்கின்றனர். தம்பியின் இறப்பிற்கு பிறகு நம்மின தலைவர்கள் 4 நாட்களாக போராடி நீதிமன்றத்தை நாடி நீதி கிடைக்க முயற்சி செய்தனர். ஆனால் ஆளும் அரசு ஒற்றை வரியில் அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று முடித்து கொண்டது. இனி வரும் காலங்களில் கட்சி பாகுபாடு பார்த்து உட்பிரிவு பேசி திரிந்தோமானால் நம் வருங்கால சந்ததியினரின் நிலைமை இன்னும் மோசமாகி போகும். குறிப்பாக தேசிய கட்சி திராவிட கட்சிகளில் பயணிக்கும் தேவமார்கள் தங்களை ஓரளவு மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் வீட்டில் இதே போல் நடந்தால் உன் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் குரல் கொடுப்பார்கள். நீ முட்டுக் கொடுக்கும் கட்சி வாய் திறக்காது. ஒற்றுமையே பலம்.